வணக்கம் என் அன்பு மாணவ மாணவிகளே. 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம இலக்கண பகுதியிலிருந்து பொருள் வேறுபாடு அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 3 வகையான பொருள் வேறுபாடு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ர ரா பொருள் வேறுபாடு. முதல்ல நம்ம இந்த ரா எழுத்துக்களை எப்படி அழைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ராவை வந்து நம்ம இடையின ரகரம் அப்படின்னு சொல்லணும். இந்த ராவை வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த எழுத்துக்களோ எப்படி பிறக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடையின ரா எழுத்து உச்சரிக்கும் முறை பிறக்கும் இடம், நாக்கால் முன் அன்னத்தை வருட பிறக்கும். இந்த நாக்கு பகுதியால் முன் அன்னம் அப்படின்னா என்னென்னா, இந்த நாக்கு பகுதி போய் பொருந்துகிற அந்த இடத்த தான் நம்ம அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்பகுதி நடுப்பகுதி அப்படின்னு 2 பகுதிகள் இருக்குது. இப்போது இந்த நாக்கு பகுதியால் முன் அன்னத்தை வருடும் பொழுது பிறக்கின்ற இந்த எழுத்தை தான் நம்ம வந்து இடையினரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வல்லினரா எப்படி பிறக்குது அப்படின்னா, நாக்கு நுனியை அன்னத்தில் நன்கு பொருத்திட பிறக்கும். இந்த நாக்கோட நுனின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக்கு நுனி பகுதியை அன்னத்தில் நன்கு பொருத்தும் பொழுது வல்லினரா அப்படிங்கிற எழுத்து வந்து பிறக்குது. இந்த 2 எழுத்துக்களை கொண்டு ஒலிக்கும் ஒரே மாதிரியான சொற்கள் இருந்தாலும் அதற்கான பொருள்கள் வேறுபடுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரி கரி நம்ம உச்சரிக்கும் பொழுது ஒரே ஒலியோடு தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வல்லினரி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இடையினரி இருக்குது. அப்படி இந்த 2 எழுத்துக்கள் வேறு வேறு வரும்பொழுது அப்படி பொருள்களும் வேறுபடும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கறியை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா காய்கறி அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துவோம். இந்த கறி இடையினரியை கொண்டு கறி அப்படிங்கிற அந்த சொல் வரும்பொழுது நம்ம இதை யானை அப்படிங்கிற பொருள் கொண்டு நம்ம சொல்லலாம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அரி கடவுள் அரி அறிந்து கொள். இங்கே அரியில் வந்து இடையினரி வருது, இது வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது. அடுத்ததில் வந்து அறிந்து கொள், நம்ம அறிந்து கொள் தெரிந்து கொள் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே குறிக்குது. இது வந்து வல்லினரி. எனவே சொற்கள் ஒரே மாதிரி உச்சரிப்புடன் இருந்தாலும் அதற்கான பொருள்கள் வேறுபடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரி ஏரி. இங்கே ஏரி அப்படின்னா மேலே ஏறுதல் அப்படின்ற ஒரு பொருள். அடுத்தது இந்த ஏரி அப்படின்னா நீர்நிலை, அதாவது ஆங்கிலத்தில் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இடையினரி வருது, இங்கே வல்லினரி வருது. இப்போ அடுத்த பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ல ழ பொருள் வேறுபாடு. முதல்ல இந்த 3 எழுத்துக்களையும் எப்படி அழைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லாவை வந்து இயல்பு லகரம் அப்படின்னு சொல்லணும். இந்த லாவை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த ழாவை வந்து நம்ம சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மொழிக்கே உரிய ஒரு சிறப்பான எழுத்து, அது நம்ம தமிழ் மொழியிலேயே அது இருக்குது. இப்போது இந்த எழுத்துக்களை கொண்டு வரும் சொற்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா, நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இந்த நாக்கோட 2 பக்கங்கள் தடித்து மேல் பற்கள், இந்த மேல் வரிசை பற்கள் இருக்கு இல்லையா, இந்த மேல் வரிசை பற்களோட அடிப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் இயல்பு லகரம் தோன்றுகிறது. அடுத்தது பொது லகரம், நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், அன்னத்தோட நடுப்பகுதியை இந்த நாக்கு போய் தொடும் பொழுது பொது லகரம் பிறக்கிறது. அடுத்தது ழகரம், சிறப்பு ழகரம் எப்படி பிறக்குது அப்படின்னா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும். நாக்கோட நுனி, அந்த டிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து, நல்லா மடக்கி வளைந்து வருடுவதால், லேசாக வருடும் பொழுது ழகரம் ழா என்னும் எழுத்து தோன்றுகிறது. இப்போது இந்த எழுத்துக்களை கொண்டு பிறக்கும் இந்த சொற்கள் இதோட பொருள் எப்படி வேறுபடுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒலி ஒளி ஒழி. முதல் ஒலி பார்த்தீங்கன்னா இயல்பு லகரத்தோடு இருக்குது. அடுத்த 2வது சொல் பார்த்தீங்கன்னா பொது லகரத்தோடு இருக்குது. அடுத்தது சிறப்பு லகரத்தோடு இருக்குது. இந்த முதல் சொல் ஒலிக்கு என்ன பொருள் அப்படின்னா சத்தம், ஓசை அப்படின்னு சொல்லலாம். ஒலி இயல்பு லகரத்தை கொண்டு வந்துள்ளது. அடுத்தது ஒலி பொது லகரத்தை கொண்டு ஒலிக்கிறது. வெளிச்சம் அப்படிங்கிற இந்த பொருளோட
இந்த சொல் ஒலிக்குது. அடுத்தது ஒழி. ஒழி என்றால் அழித்தல் அல்லது நீக்குதல். சிறப்பு ழகரத்தை கொண்டு இந்த சொல் வருது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குழி, குழி. குழி என்றால் பள்ளம். நம்ம இந்த மரம் செடி நடும்பொழுது குழி தோண்டுவோம் இல்லையா, பள்ளம் தோண்டுவோம் இல்லையா, அதுதான் குழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குழி, குழி இது அப்படின்னா உடலை தூய்மை செய்தல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பொது லகரம் வருது, இங்கே வந்து சிறப்பு ழகரம் வருது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு, அழகு. இங்கே அழகு அப்படின்னா என்னென்னா கிளியோட மூக்கை குறிப்பது தான் அழகு. இங்கே வந்து இயல்பு லகரம் வருது. அடுத்தது அழகு, இங்கே வந்து சிறப்பு ழகரம் வருது. இங்கே பூவின் அழகை குறிப்பது. அடுத்தது காலை, காலை. இங்கே காலை அப்படின்னா பொழுது, அதாவது காலை பொழுது, மாலை பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொழுதை குறிப்பது. அடுத்தது காலை பொது லகரத்தை கொண்டு வருகிறது. இதை வந்து காலை மாடு அல்லது எருது, ஒரு விலங்கை குறிப்பது. எனவே நம்ம சொல்லும் பொழுது இந்த சொற்கள் ஒரே மாதிரி உச்சரிப்புடன் இருந்தாலும் இதனுடைய பொருள்கள் வேறுபடுது அப்படிங்கிறத நாம் எல்லாரும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். வலி, வழி. வலி என்றால் நமக்கு ஏதாவது வலி தோன்றும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இயல்பு லகரத்தை கொண்டு வருது. அடுத்தது வழி, நாம் செல்லும் பாதை, அதை தான் நம்ம வழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந வேறுபாடு. இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம முதல்ல எப்படி அழைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பொதுவாக நம்ம எல்லோரும் ரெண்டு சுழினா மூணு சுழினான்னு சொல்லுவோம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இந்த நாவை எப்படி சொல்லணும்னா ரன் நகரம் சொல்லணும். அடுத்தது இந்த நாவை வந்து நம்ம டன் நகரம் அப்படின்னு சொல்லணும். இந்த நாவை தன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எழுத்துகள் எப்படி பிறக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ந அப்படிங்கிற இந்த எழுத்து உச்சரிக்கும் முறை மற்றும் பிறக்கும் இடம், அதாவது ரன் நகரம். இது எப்படி பிறக்குது அப்படின்னா நாக்கு நுனியால், நாக்கோட அந்த நுனி டிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாக்கோட நுனியால் முன் அன்னத்தை தொட பிறக்கும். முன்னாடி இருக்கிற அந்த அன்னத்தை தொடும் பொழுது இந்த நா, ரன் நகரமான நா அப்படிங்கிற எழுத்து வந்து பிறக்குது. அடுத்தது நா தன்னகரம். இந்த எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா நாக்கை மடித்து அன்னத்தை தொட வேண்டும். நாக்கை நல்ல உள்ள மடக்கி அன்னத்தை தொடும் பொழுது நமக்கு இந்த தன்னகரம் நா பிறக்குது. நா நீங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லா புரியும். இப்போ இந்த எழுத்துக்களை கொண்டு வரும் சொற்களை நம்ம பார்க்கலாம். பனி, பனி சொல்லும் பொழுது ஒரே உச்சரிப்போடு தான் இருக்குது, ஆனால் பனி என்றால் குளிர். அடுத்தது இந்த பணி, தன்னகரத்தை கொண்டு வரும் பணிக்கு என்ன பொருள் அப்படின்னா வேலை, வேலை செய்தல் அப்படின்னு, வேலை பார்த்தல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ரன்னகரம் இருக்குது, இங்கே வந்து தன்னகரம் இருக்குது, எனவே பொருள்கள் வேறுபடுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன, என்ன. இங்கே வந்து எண்ணுதல், அதாவது வானில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பதை எண்ண முடியாது, என்ன. அடுத்தது இங்கே வந்து எண்ணும் தொழில், கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இங்கே வந்து இந்த எண்ணெய், அதாவது ரன்னகரத்தை கொண்டு வரும் எண்ணெய் அப்படின்னா வினாச்சொல், கேள்வி கேட்டல் அப்படின்னு பொருள். இங்கே வந்து தன்னகரம் இருக்குது, இங்கே வந்து ரன்னகரம் இருக்குது. சொல்லும் பொழுது ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்டிருந்தாலும் இரண்டு சொற்களுக்கான பொருள் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. அடுத்தது ஆணி அடித்தல், சுவற்றில் ஆணி அடித்தல், அதற்கு வந்து தன்னகரம். தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அந்த ஆணி, அதுக்கு வந்து ரன்னகரம். எனவே நாம் இன்னைக்கு வந்து மூன்று வகையான பொருள் வேறுபாடுகளை பார்த்தோம். என்னென்னது, ர, ர இடையினரகரம், வல்லினரகரம். அடுத்தது ல, ல ழ இயல்பு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். அடுத்தது ந, நா, ந ந ரன்னகரம், நா தன்னகரம், ந தன்னகரம். இந்த எழுத்துக்களை கொண்டு வரும் சொற்கள் ஒரே ஒலியுடன், ஒரே ஓசையுடன் ஒலித்தாலும் இதற்கான பொருள்கள் வேறுபடுது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்தோம். நான் உங்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே.